ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீக் த்ரீ கிங்ஸ் டே அன்னைக்கு நம்மளோட கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாத்தையும் திரும்பி ரேப் பண்ணி உள்ளே வச்சோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வ்ளாக் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செஞ்சேன், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் யங் வேர்ல்டு என் தம்பி வச்சுருந்ததுலேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்மளோட எல்லா ஸ்டாச்சூஸ் சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் அந்த நியூஸ் பேப்பரில் நல்லா பைண்ட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று டேஷ் ஆகாத மாதிரி நான் எல்லாத்தையும் ரேப் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்றுக்கு ஒன்று படாமல் எல்லாத்தையும் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே பேக் பண்ணியாச்சு. நம்மளோட த்ரீ கிங்ஸ், ஷெப்பர்ட்ஸ், அப்புறமா கேமல், இது எல்லாத்தையும் போட்டு மேரி எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணியாச்சு. கடைசியாக நம்மளோட குட்டி அழகான பேபி ஜீசஸ். இது வந்து எனக்கு எங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. அங்கே இருக்கிற ஒரு குட்டி பேபி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எல்லாத்தையும் கடைசியாக உள்ளே பேக் பண்ணி முடிச்சு மேலே வந்து கொஞ்சம் மீதி இருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஷேக் ஆகாமல் க்ளோஸ் பண்ணி ரேப் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பாக்ஸை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட சப்போஸ் செலோ டேப் இல்லைன்னா இந்த மாதிரி கூட ஃபோல்ட் பண்ணலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டால் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிலையன்ஸில் வந்து காய்கறிலாம் நம்ம ஷாப்புக்கு வாங்குவேன், அங்கே எனக்கு இதை சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மிச்சம் நான் வந்துட்டு இந்த கிருபோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு செட்டில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சீரியல் செட்டெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு நம்மளோட ஸ்னோ, நான் ஃபேக் ஸ்னோ வாங்கியிருந்தேன் அமேசானில் ஆர்டர் பண்ணி. ஃபேக் ஸ்னோன்னு வெப்சைட்ஸில் கிடைக்கும், கடையில் கூட கிடைக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து ரொம்ப வெளியே இருந்ததுனால ரொம்ப அதெல்லாம் டர்ட்டி ஆகிடுச்சு. பட் செய்யும்போது லைக் ஸ்னோ அதை ஃபஸ்ட்டு பண்ணும்போது தண்ணி ஊற்றி பண்ணணும், இப்போ ரொம்ப அழகாக அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. வேலி எந்த இடத்துல வைக்கிறோமோ அப்படியே செட் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதை எடுத்து எடுத்து ஒன் டைம் யூஸ் தான், அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டுடணும். அது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து ஃபிக்ஸபிள் க்ரிப் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம திரும்பி இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிறையா சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். மம்மியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பரவாயில்ல, அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிறிஸ்மஸ் ட்ரீயும் அன்ஃபிக்ஸ் பண்ணி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அப்புறம் அங்கே இருந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அஸ் யூஷுவல் எப்படி இருந்துச்சோ அப்படி வச்சுட்டு ட்ரை லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு வாட்டர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.